కర్పూరకాంతి దేహాయ బ్రహ్మమూర్తి ధరాయ వేదశాస్త్ర పరిజ్ఞాయ దత్తాత్రేయ நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நவக்கோள்களின் சஞ்சாரம் இந்த பூலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை நடப்பதில்லை. மனித நட்சத்திர மண்டலம், நட்சத்திர இயக்கம், நவகிரக மண்டலம், மனித இயல்பு தெய்வத்தினுடைய அருள் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரம் இணைந்து இந்த பூலகத்தில் அனைத்து சம்பவங்களும் நடப்பிருக்கின்றது. மாத தொடக்கத்திலேயே நம்ம வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே ராஜநாதனாகிய புத பகவான் வந்து புத சுக்கர யோகத்தினுடைய பரிவர்த்தனை யோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஸோ புத சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் என்பது மிகுந்த தனயோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்றால் புதன் சுக்கிரன் வந்து அதியோகம் உருவாக்கக்கூடிய சுபகிரகங்கள் அல்லவா. ஆக புதன் வந்து ராஜநாதனாகிய புத பகவான் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே குரு பெயர்ச்சியில் சூப்பரான டைம் சிக்கரம் தொடும் கன்னிராசி அன்பர்கள் நாம் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனை, நிறைய சங்கடங்கள். காரணம் என்றால் கடந்த 2.5 வருஷமாக அவங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு, அர்த்தாஷ்டம ஜெனி, அர்த்தாஷ்டம கேது இது போன்ற ஏகப்பட்ட தொல்லைகள் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. அதனால் மிகுந்த வேதனை அவங்களுக்கு. நம்ம சொன்னாலும் அவங்க நம்பிக்கைப்படுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னொரு தொந்தரம் என்னன்னா, எப்போவுமே அவங்க ஏன் மிகுந்த வேதனைப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு 5வது வீடு சனி பகவான் வீடு, 6வது வீடு சனி பகவான் வீடு தான். 5வது வீடு என்ன, மன எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வீடு. அதாவது இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் டிசைர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மன எண்ணங்கள் ஈடேற்றம் என்பது 5வது பாவத்திலிருந்தால் கிடைக்கும். குலதெய்வத்தினோட அனுகிரகம் என்பது அங்கேருந்தால் கிடைக்கும். அறிவாற்றல் என்பது அங்கேருந்தால் கிடைக்கும். பூர்வபுண்ணியம் அங்கேருந்தால் கிடைக்கும். அவர் நல்லா உட்கார்ந்தாதே வந்து தப்பிச்சுக்குவான், இல்லைன்னா குழப்பம். அப்போ என்ன ஆகிடுது, சனி பகவான் நமக்கு தெரியும் ஏற்கனவே. சனி பகவான் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், டிலேஸ், டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தது பூரா டீலே ஆகும். நினச்சது பூரா நமக்கு வந்து சாதகமாக வராது. அதுதான் கன்னிராசி அன்பர்கள், கன்னிலக்ன அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு காரணம். பிகாஸ் அங்கே 5வது வீடு நமக்கு வந்து பாவகிரகமாக வந்துடுறாரு, அது நீதிமானாக வந்துடுறாரு. ஸோ அவர் பலனும், அதாவது அந்த கர்ம பலனுக்கு ஏற்றப்படி தான் அவர் பலன் கொடுப்பார். யோகாதிபதி தான் இருந்தாலும் நீங்கள் செய்த அந் முன்வினை கர்மம், முன்ஜென்ம கர்மங்களுக்கு ஏற்றபடி பலனை கொடுக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக அவர் வந்து அசுப கிரகம். ஸோ நெகட்டிவ் கொடுத்து தான் பாசிட்டிவ் கொடுப்பார், பாசிட்டிவ் கொடுத்து நெகட்டிவ் கொடுக்க மாட்டார். ஸோ இப்போ நீங்கள் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாகிய அமெரிக்காவுக்கு வந்து இப்போ ஜோ பைடன் வந்திருக்காருன்னா அவருக்கு சனி பகவான் தான் பலமாக இருக்கார். ஏன்னா அதனால தான் அவருக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த சனி பகவான் பலமாக இருக்கிறதுனால. சனி பகவானன்னா சோதித்து பார்ப்பார் இல்லையா, எல்லாம் சோதித்து எல்லா வகையான இதுவும் பண்ணிவிட்டு கடைசி காலகட்டத்தில் தான் கொடுப்பார். அதுதான் அவருடைய இது. நம்ம ஹரிச்சந்திரன் கதையிலேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, நலமன்னார் கலையிலேருந்து ஒரு சக்கரவர்த்தி இருந்தவரை காட்டில் கொண்டு போய் போட்டு உருமாற்றி வேதனைப்படுத்தியவர். சிவபெருமானை பிடிக்கிறதுக்காக சிவபெருமானை ஆறுக்குள்ளே போய் 6 மாதம் சனி பகவானுக்கு பயந்து, ஏன்னா சனி பகவானை ஜெயிச்சவங்க ரெண்டே பேர் தான், ஹனுமான் அந்த பிள்ளையார். இப்படி பிள்ளையார் வந்து நாளைக்கு போவான்னு பலகையில் எழுதிட்டார். அது பார்த்துட்டு அவர் நாளைக்கு வானால் என்றைக்கு வந்தாலும் அது நாளை தான், அங்கே தூத்து போயிட்டார். அந்த மாதிரி சனி பகவான் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து 5வது இடத்துல வர்றார். அதாவது 5 குடைவனாக வருகிறார். அதே மாதிரி 6 குடைவன் அவர் தான் வர்றார். 6 அண்ணன் என்ன, சத்ரு ரோகரணம், சத்ருக்களை அங்கே தான் உருவாகிறா. அப்போ என்ன ஆகிடுது, உன் மனமே உனக்கு எதிரியாக வருது. உன்னுடைய மனசே, உன்னுடைய எண்ணமே, த வே ஆஃப் தாட் இஸ் எகனஸ்ட் ஃபார் யூ, தென் ஹவ் யூ வில் பிகம். ஸோ ப்ராஸ்பரஸ் கிடைக்காது, அதுதான் தொந்தரம். அதனால தான் கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் 5வது பாவத்து கூடியவனை வர்றதுனால எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கலாகும். ஆனால் ஒன்ஸ் அந்த யோகம் நல்லா பிரதிபலிக்கும் போது, ஏன்னா எப்போவுமே சனி பகவான் பின்யோகம் கொடுக்கக்கூடியவர் தான். அஸ்த ஏன் 7.5 சனி வர்றதான்னா அவரை வந்து தாழ்ச்சி போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையானது கொடுப்பார். ஸோ அப்போ தக்க வச்சுக்குவான், அது நன்மை தான். அந்த மாதிரி பல நன்மைகள் அளித்தரக்கூடியது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த கார்த்திகை மாத பலாபலன்கள் நம்ம பார்க்கும்போது, அதாவது புத பகவான் ஆல்ரெடி வந்து நமக்கு 2வது பாவத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறார். லக்னத்தை அதாவது ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார். 2 குடையவனை பரிவர்த்தனம், அதாவது 2 குடையவனை வந்து ராசியில் இருக்கிறார். ராசிநாதன் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ பரிவர்த்தனை யோகம் பிரிக்கிறது ஒரு சிறப்பான முன்னேற்றம். சுக்கர பகவான் வந்து துலாமுக்கு வருகிறார், அவருடைய ராசிக்கு வருகிறார்.
அப்போ என்ன ஆயிடுது, கன்னிராசன் போல தனஸ்தானத்தில் தனாதிபதி அமைவிக்கிறார். தனாதிபதி ராசிநாதனோட உட்காரும் போதே மிகுந்த தனயோகம், நினச்சதெல்லாம் நடக்கும். ஸோ ரெண்டு சுபகிரகங்களை வந்து தனஸ்தானத்தில் அமர்வது என்பது தனயோகம், தொட்டது போகிற சிறப்பு தரும். சகாயஸ்தானங்களில் மூணாம் ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் கேது இணைந்திருக்கிறது. பஞ்சம பாவத்தில் ஐந்தாம் பாவத்தில் நமக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார். ஸோ ஐந்தாம் பாவத்தில் குரு வரது என்பது விசேஷமான நன்மை. ஸோ குரு பகவானுடைய நேரடி பாக்ய பார்வை கன்னிராசி மேலே விழுகிறது. ஆக ராசி வலுவை பெறுகிறது, புனிதம் அடைகிறது. எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி. ஸோ நமக்கு இந்த காலகட்டத்தில் நினச்சது பூரா நடக்கும். என்னென்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கன்னிராசிக்கு வந்து பத்தாம் வீடு புத பகவான். புத பகவான் வந்து நமக்கு தனஸ்தானத்தில் அமர்வதனால எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தங்கு தடையின்றி நமக்கு வந்து காரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள், மங்கள காரியங்கள், மங்கள ஓசைகள் மனையில் வந்து கேட்கும். அதாவது காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை கிரகப்பிரவேசம் வரை எல்லா சுபகாரியங்களும் தங்கு தடைகள் நடக்கிறதுக்கு உண்டாகிற அத்தனை வழியும் அவர் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஒரு மிகுந்த நன்மை. இத்தனை வருஷம் நம்ம வெளிநாட்டுக்கு படிப்புகளுக்கு தடையாகி போச்சு, இங்கேயே போக முடியலன்னு சங்கடப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லா வெளிநாட்டு படிப்புகளுக்கு உண்டாகின அந்த கவலைகளை போக்கி விடுவார், பல நன்மைகள் அள்ளி கொடுப்பார். அதுபோலவே நமக்கு நினச்சது நடக்கலையே சங்கடப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த சங்கடங்களை போக்கி தேவைகளை பூர்த்தி செய்வார். பண தேவைகளை பூர்த்தியாகும், மன தேவைகளை பூர்த்தியாகும். நிச்சயமாக குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து கொண்டு பல நன்மைகள் அளித்தருவார் ராசியை பார்க்கறதுனால. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து டிசம்பர் அதாவது நவம்பர் 24ஆம் தேதி அன்று வந்து செவ்வாய் பகவான் வந்து நமக்கு வந்து வக்ர நிவிருத்தி அடைகிறார். வக்ர நிவிருத்தி காலம் செவ்வாய். செவ்வாய் ஏற்கனவே உங்களுக்கு 3-8 குடைவன் தானே, 3-8 குடைவனே என்னாவது 3-8 குடைவன் 7 வந்து வக்ர நிவிருத்தி அடைகிறார். ஸோ 7 செவ்வாய் அமரும் போது என்ன ஆகிடும், நமக்கு ஜென்ரலாக வந்து வக்ர நிவிருத்தி அடையும் போது நம்ம வந்து மிகுந்த ஜாகிரதை காரணமாக 3-8 குடைவன் அதாவது அக்கம் பக்கம் சொந்த பந்தங்கள், சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள், சொந்த பந்தகத்தில் வீணு பழி, அக்கம் அண்ணன் அண்ணன் தம்பிகளோ ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, அஷ்டமத்தில் இருக்கிறதுனால நோய் நொடிகள், ஆஸ்பத்திரி செலவுகள், முழங்கால் வலி, மூட்டு வலி, இது போன்ற தொல்லைகள் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் இப்போ என்னாவது பாருங்கள், டிசம்பர் 9ஆம் தேதி செவ்வாய் வந்து ஒக்கர நிவிருத்தி அடைந்து அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். அப்போ அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கும்போது 3-8 குடையவன் 8 அமர்வரான். அப்போது விபரீத ராஜயோகம் கன்னிராசிக்கு வந்து கன்னிலக்னத்திலேயே கன்னியா லக்னத்திலேயே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் அரசியலில் மிகப்பெரிய நிலைகள் அடைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் செவ்வாய் தான், சூரியன்தான், சுக்கிரன்தான், இந்த 3 தான். ஆனால் லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கிரன்தான். ஆனால் அதே நேரத்தில் விபரீத ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் வந்து சனி வந்து பலமாக உட்காந்துட்டாங்கன்னா, ஏன்னா ரெண்டு பேர் பாருங்கள், 12 சூரியனை, 8 அஷ்டமத்துக்கு கூடியவன் செவ்வாய். செவ்வாய் அஷ்டமத்தில் உட்கார்ந்தாலும் சரி, 12 சூரியன் இருந்தாலும் சரி, 6 சனி உட்கார்ந்தாலும் சரி, விபரீத ராஜயோகம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, முதலமைச்சர் பிரசிடெண்ட் ஆகக்கூடிய அளவு கூட கொண்டு போயிடும். அதனால தான் கன்னியராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு விபரீத ராஜயோகத்தில் தான் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். ஆக பொதுநலத்தில் உள்ளவங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அளித்தரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, டிசம்பர் அதாவது நவம்பர் 25ஆம் தேதி புத பகவான் வந்து விருச்சிகத்துக்கு செல்கிறார். புத பகவான் விருச்சிகத்துக்கு செல்லும்போது நமக்கு என்ன, இது ராசிநாதன் 3ஆம் பாவத்துக்கு செல்கிறார் வெற்றிகள ஸ்தானத்துக்கு. அங்கே ஏற்கனவே சூரியனோட சேர்ந்துருக்கு, விரையாதிபதியோடு 3 உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுங்க, புதாதித்ய யோகம் ரொம்ப யோகம். நீங்கள் சயின்டிஸ்ட்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய பதவிகள் உள்ளவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற, அல்லது சயின்டிஸ்ட்டு ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரி ரீசர்ச் மைண்ட் ஓரியன்ட் மைண்ட் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சூரியன் போதனை வந்து இணைந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஆராய்ச்சி தத்துவம் கொடுக்கும். ஸோ அப்போ சூரியன் புதன் வந்து விருச்சிகத்தில் வரும்போது இட்ஸ் என் ப்ரோபிங் சைன், இட்ஸ் என் இன்வென்ஷன் சைன். அந்த சைனில் வந்து திஸ் கன்ஜங்ஷன், பர்டிகுலர்லி சன் அண்டு மெர்க்குரி. ஸோ திஸ் காம்பினேஷன் கிவ்ஸ் எ ட்ரெமெண்டஸ் எனர்ஜி, சயின்டிஃபிக் எனர்ஜி அண்ட் சயின்டிஃபிக் மைண்ட் அண்ட் இன்வென்ஷன்ஸ் அண்ட் நியூலி இன்வென்ஷன். நீங்கள் நம்ம மாட்டி இந்த கொரோனா வைரஸ் போன்ற பெரிய பெரிய கொடி வியாதிகளுக்கு எல்லாம் மருந்து கண்டுபிடிக்கக்கூடியவங்க பெரும்பாலும் விச்சிகளாக்கிறதுக்காரர் விச்சிகராசிக்காரர் தான் இருப்பாங்க. காரணம் என்றால் அது வந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் சைன்.
அந்த செயின்ட் செயின் ஆல்சோ அந்த இடத்துல இந்த ரெண்டு கிரகங்கள் அமரும்போது மிகுந்த நன்மை. பொது நலத்தில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்கள், பட்டப்படிப்புகளுக்காக வெளிநாட்டுக்கு செல்ல முடியல, மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்ல, இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த கவலைகள் உள்ள மனங்கள். ஏன்னா சனி பகவான் எப்போவுமே கவலைகள் நிறைய கொடுப்பார் இல்லையா, அந்த கவலைகள் அனைத்தும் போகக்கூடிய விழுந்து கன்னிராசன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆக நமக்கு வந்து இந்த காலகட்டம் மிகுந்த சிறப்பதாக ஆகும். அப்புறம் குரு பயிற்சி நமக்கு அஞ்சாம் பாவத்தில் வந்து அவர் அதோடு நிற்கலை, அவர் என்ன பண்ணுறார், நமக்கு அந்த இடத்துலேருந்து நமக்கு பாக்கியத்தில் ஒரு பார்வை விழுகிறது, பதினொன்றில் ஒரு பார்வை விழுகிறது, ஐந்தாம் பார்வையாக அவர் வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார். ஏன்னா 2-9 கூட சுக்கர பகவான் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து 2-9 தன உறவுகள், 9 வந்து பாக்கியஸ்தானம் பித்ருஸ்தானம். ஸோ இந்த 2-9 கூடியவன் வந்து எப்போ நமக்கு வந்து நல்ல யோக நிலைக்கு வருகிறாரோ, ஏன்னா சுக்கிரந்த யோக நிலை அந்த கன்னியலக்கு நண்ப ராசிக்காரர்களுக்கு, ஸோ அப்போ சுக்கிரன் வந்து நல்ல நிலைக்கு வரும்போது மிகுந்த நன்மைகள் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்டல். குரு பயிற்சி இப்போ குரு பயிற்சியில் குரு பகவான் பார்வை நமக்கு எது மேலே விழுகிறது, ரிஷபத்தை மேலே விழுகிறது, அதாவது வந்து ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்து மேலே விழுகிறது, அதுக்கப்புறம் லாபஸ்தானத்து மேலே விழுது, ராசி மேலே விழுகிறது. ஸோ மிகுந்த நன்மைகள் அளித்தரக்கூடிய, ஸோ பாக்கியத்தில் விழுவினால் தந்தை மூலமாக மிகுந்த நன்மைகள், தந்தை மூலமாக மிகப்பெரிய ஆதரவுகள், ஒரு பாக்கியங்கள் அள்ளித்தரக்கூடியவர்கள், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லக் அண்டு எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது. லாபத்தில் விழுவுறதுனால்தான் ஒரு அன்லிமிட்டெட் கெயின்ஸ் த்ரூ பிஸ்னஸ், மிகப்பெரிய நன்மைகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஆசைகள் நிறைவேற்ற ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். ஸோ நம்ம எண்ணி காரியங்கள் எல்லாம் எண்ணி நினச்சபடி நமக்கு நடக்கும். ஸோ ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம், ஸோ ஆசைகள் முற்றிலும் நிறைவேறும், பண தேவைகள் மன தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லை ராசி மேலே விளை, ஸோ ராசி வலிவு அழைக்கிறது, ஏற்கனவே கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டு இருந்தவங்களெல்லாம் தே வில் பி லிபரேட்டட் ஃப்ரம் ஆல் தீஸ் டிஃபிகல்டிஸ் அண்ட் சேரோஸ் ட்ராஜடிஸ். ஸோ அல்டிமேட்லி விர்கு பீப்புள் வில் பி வெரி ஹாப்பி. பர்டிகுலர்லி இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அளித்தரும், மிகுந்த யோகத்தை அளித்தரும். சர்வேஜனா சுக்கினோபவந்தி.